மழைநீர் மேலாண்மையில் அசத்தும் பொறியாளர் இந்த வீடியோவில் இது பற்றி பார்க்கலாம் சென்னையின் புறநகர் பகுதியான பம்மலில் பொறியாளர் ஒருவர் மாநகராட்சியின் தண்ணீர் இணைப்பை பெறாமல் இயற்கையான முறையில் மழைநீரை சேகரித்தும் கழிவுநீரை சுத்தகரித்தும் தனக்கான தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்து அசத்தி வருகிறார் தமிழகம் முழுவதும் தலைவிறுத்தாடி வரும் தண்ணீர் பற்றாக்குறை அனைத்து தரப்பு மக்களுக்கும் மழைநீர் சேகரிப்பின் அவசியத்தை உணர்த்தியுள்ளது இதனால் ஆங்காங்கே ஏரிகளை தூர்வாருவதிலும் வீடுகள் தோறும் மழைநீர் சேகரிப்பை ஏற்படுத்துவதிலும் பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த நிலையில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்ற பம்மலைச் சேர்ந்த பொறியாளரான இந்திரகுமார் பல ஆண்டுகளாக மழைநீரை சேகரிப்பதன் மூலமும் கழிவுநீரை நீரை சுத்தகரிப்பதன் மூலமும் தனது வீட்டை பசுமை குடிலாக மாற்றி வைத்துள்ளார் அறுபத்தி ஒன்பது வயதாகும் இந்திரகுமார் தாம் வசிக்கும் வீட்டை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வாங்கினார் இருபது ஆண்டுகளாக தண்ணீர் குறித்த பிரச்சனை இல்லாமல் சராசரி மனிதர்களைப் போலவே வேலைக்கு செல்வதும் வீடு திரும்புவதுமாக இருந்த இந்திரகுமாரின் வீட்டு நிலத்தடி நீர் முதல் முறையாக கரிப்பு சுவை காட்ட துவங்கியுள்ளது சுதாரித்துக்கொண்ட இந்திரகுமார் உடனடியாக மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தினார் அந்த நீரும் நஞ்சற்ற சுத்தமான நீராக சேமிக்கப்பட வேண்டும் என கருதிய அவர் வீட்டின் மொட்டை மாடியில் நன்னாரி துத்தி உள்ளிட்ட பல்வேறு மூலிகை செடிகளை வளர்த்து அவற்றின் ஊடாக மழைநீர் சென்று கிணட்டுக்குள் விழுமாறு வடிவமைத்தார் அண்மையில் பெய்த சொற்ப மழையை கூட வீணாக்காமல் சுமார் பதினெட்டாயிரம் லிட்டர் நீரை சேமித்ததாக கூறும் இந்திரகுமார் வீட்டு சமையலறை முதல் கழிவறை வரை வெளியேறும் நீரையும் பயோடைஜஸ்டர் முறையில் சுத்திகரித்து தோட்டத்துக்கு பயன்படுத்துவதாகவும் கூறுகிறார் வீட்டில் வளர்க்கப்படும் தாவரங்களுக்கு தேவையான இயற்கை உரங்களையும் அவரே உற்பத்தி செய்து கொள்கிறார் மழைநீர் சேகரிப்பு குறித்தும் கழிவுநீர் மறுசுழற்சி குறித்தும் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று அவ்வப்போது சிறப்பு வகுப்புகளை எடுத்து வரும் இந்திரகுமார் அடுத்த தலைமுறைக்கு இந்த விழிப்புணர்வு கட்டாயமாக தேவைப்படுவதாக கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் இரண்டாயிரம் வரையிலான காலகட்டத்தில் மழைநீர் சேகரிப்பு திட்டம் குறித்த முக்கியத்துவத்தை தினமும் இரண்டு பேருக்கு கற்பிப்பதன் மூலம் சுமார் ஆயிரம் வீடுகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது என்கிறார் இந்திரகுமார் கிடைத்ததற்கரிய பொக்கிசமாக மாறி வரும் தண்ணீரானது அவ்வப்போது பெய்யும் மழை மூலம் அளவில்லாத அளவுக்கு கிடைக்கிறது அதனை வீணாக்காமல் இதுபோன்று சேமிக்கத் தொடங்கினால் எதிர்வரும் காலத்தில் குடங்களை தூக்கிக் கொண்டு தண்ணீர் லாரிகரை தேடும் ஓடி தேடி ஓடும் நிலை ஏற்படாது என்பதும் உறுதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்